என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ போர்டு எக்ஸாமினேஷன் ஜூன் 2021 நடந்த அதனுடைய போர்டு எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர், அதனுடைய சப்ஜெக்ட் கோட் 400023. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது என்னென்னா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் டூக்கு உண்டான 5 யூனிட்டுக்கு உண்டான பார்ட்ஸி கொஸ்டின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்டுக்குமே நான் வந்தேன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2 செகண்ட் செம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம 100 மார்க் எழுத போகிறோம். பார்ட் எழுத பார்த்தீங்கன்னா 5 மார்க், ஒரு யூனிட்டுக்கு வந்து 1 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். அப்போ 5 யூனிட்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க். பார்ட் பி பொறுத்தளவு என்னென்னா, நம்மளுக்கு வந்து 15 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 15 இனி 10 கொஸ்டின் எழுதுனா போதும், அது 2 மார்க் கொஸ்டின். அப்போ பார்ட்டியை பார்ட் பி சேர்த்து நம்மளுக்கு 75 மார்க் கொஸ்டின், 25 மார்க்குமா. பார்ட் சி பார்த்தீங்கன்னா 75 மார்க். அப்போ மொத்தம் நம்ம 100 மார்க் எழுத போகிறோம். இது வந்து பார்ட்டிய கொஸ்டின் பார்த்துங்க, ஒவ்வொரு யூனிட்லேருந்து எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான்னு பாருங்கள், அதை நோட் பண்ணி இதெல்லாம் படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி கொஸ்டின்ஸ். இந்த பார்ட் பி வந்து இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்ன 2 மார்க். அப்போ 10 கொஸ்டின் நம்ம எழுத போகிறோம். அப்போ 10 × 2 20 கொஸ்டின்ஸ், 20 மார்க்ஸு. 5 கொஸ்டின் நம்ம சாய்ஸில் விட்டுறலாம். ஒரு யூனிட்லேருந்து 3 2 மார்க்ஸ் கொஸ்டின் நம்மளுக்கு வரும்ப்பா. நீங்கள் பாருங்கள், எல்லாம் நோட் பண்ணிப்போம், நல்லா பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் சி கொஸ்டின்ஸ். ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 மார்க், 7 + 8 = 7 + 8 மார்க் வந்து 15 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அப்போ 5 யூனிட் இருக்குது, 5 × 15 வந்து நம்மளுக்கு 75 மார்க். எப்போது நீங்கள் எந்த 3 யூனிட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த 3 யூனிட்டில் கூடிய தியரியும் நல்லா படிச்சுக்கணும், ப்ராப்ளமும் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுக்கு எப்படி வேணால் வரலாம். சம்டைம்ஸ் எல்லாமே தியரியாக வரலாம், இல்லை தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் எப்படி வேணால் வரலாம். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய 3 யூனிட்டில் நம்ம என்ன பண்ணணும், தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம தரவாக படிச்சிட்டோம்னா நம்ம வந்து போர்டு எக்ஸாமில் வந்து நம்ம பயப்படாமல் இருக்கலாம். இப்போ பாருங்கள், 21A வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டினுமே தியரி கேட்டிருக்கிறாங்க. 21B பாருங்கள், அது தியரி தான். அடுத்து 22A 1 தியரி 1 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் ரெண்டுமே தியரி. 23A பார்த்துருங்க, ரெண்டுமே தியரி கொஸ்டின், பியும் தியரி கொஸ்டின் தான். 24A 1 தியரி கொஸ்டின் 1 ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 24B ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னென்னா தியரி கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. 25A அதே மாதிரி ரெண்டுமே தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு இதனுடைய தமிழாக்கம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் கொஸ்டின்ஸ் இதில், இது பார்ட் பி கொஸ்டின்ஸ். இது வந்து பார்ட் சி கொஸ்டின்ஸ். இது எல்லாமே என்னென்னா பார்ட் சி கொஸ்டின்ஸுமா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்ட்ஸி கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து என்னென்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.